இந்தியாவில் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி அமேசான் வந்து அந்த அவங்களோட அமேசான் பேசிக்ஸ் அப்படின்ற அந்த பிராண்டில் வந்து நம்மளோட டிவி மார்க்கெட்லேயுமே வந்து உள்ளே வந்திருக்காங்கன்னு சொல்லணும். அமேசான் பேசிக்ஸ் வந்து பேசிக்கலாகவே வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட்டு, அதே வந்து காம்படிட்டிவ் ப்ரைஸிங்கில் வந்து கொடுக்குற மாதிரி தான் அந்த பிராண்ட் இருக்கும். ஸோ இந்த டிவிஸுமே வந்து எனக்கு அவங்க ஆஃபர் பண்ணுற ஃபீச்சர்ஸ் எல்லாமே வச்சு அந்த ப்ரைஸுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருந்தது. நான் அதை பற்றி நான் வீடியோ போடணுன்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்ருந்தேன், பட் ஃபார் சம் ரீசன் கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க்குமே வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால் என்னால் வீடியோ போட முடியல. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமேசான் பேசிக்ஸில் இருக்கிற அந்த 50-inch டிவி வேரியண்ட்டை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஹைசென்ஸ் 50-inch டிவியோட கம்பேர் பண்ணி நம்ம ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதோட சேர்ந்து ஒரு ரெண்டு விஷயங்கள் மீயோட எப்படி ஃபேர் ஆகுது அப்படின்றதையுமே வந்து நம்ம பார்க்கலாம். நான் கிருஷ்ணா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிருஷ்டாக்ஸ் தமிழ். வாங்க வீடியோக்கு போகலாம். இது வந்து ஒரு வழக்கம் போல் ஒரு கிறிஸ்டாக் ஸ்டைல் கம்பேரிசன் நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு காமன் திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டிஃப்ரென்சஸ் பற்றி பார்க்கலாம். முதல் காமன் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராசஸர் ரெண்டுமே வந்து ஒரு குவாட்கோர் ப்ராசஸர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேனல் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 60Hz பேனல், ரெண்டுமே வந்து ஒரு 4K ப்ராப்பர் 4K பேனலாக தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து டைரக்ட் எல்இடி பேனல் தான். ரெண்டுலேயுமே வந்து போர்ட் செலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும். HDMI போர்ட்டாக இருக்கட்டும், USB போர்ட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து டைரெக்டாக காம்பனன்ட் போர்ட் கொடுக்கல, பட் ஆனால் வந்து அந்த கன்வர்ஷன் கேபிள் வந்து அமேசான் பேசிக்ஸில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃப்ராரெட் இதுக்குமே வந்து அடிஷ்னலாக வந்து ஒரு கேபிள் வந்து அமேசான் பேசிக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அதுலேயுமே வந்து ஆப்டிக் கேபிள் எல்லாமே வந்து உங்களுக்கு ரெண்டுலேயுமே இருக்குது, லேனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரெண்டுலேயுமே இருக்குது, அதுவுமே வந்து ஒரு காமன் விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டால்ஃபி விஷன் சப்போர்ட் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து HDR10+ சப்போர்ட் பண்ணுறாங்க, ரெண்டுலேயுமே வந்து HLG ஃபார்மேட் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ரெண்டுலேயுமே சப்போர்ட் பண்ணுறது வந்து ரெண்டு டிவிக்குமே வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலர் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பாக இருக்கட்டும், உங்களுக்கு ப்ரைம் வீடியோ ஆப்பாக இருக்கட்டும், யூடியூப் சப்போர்ட்டாக இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டிவிலையுமே சப்போர்ட் பண்ணுறாங்க, அதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ டிபார்ட்மெண்ட்டில் வந்து ரெண்டுலேயுமே வந்து டால்ஃபி அட்மோஸ் சப்போர்ட் இருக்குது, ஸோ அதுவுமே வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே வந்து டியூவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் பண்ணுறாங்க, ப்ளூடூத் வெர்ஷன் 5 சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து கனெக்டிவிட்டி பற்றி உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. அடுத்து வந்து இந்த பாக்ஸ் ஆக்சசரிஸு, அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு வந்து வால் மவுண்ட் கொடுத்துருக்காங்க, டேபிள் டாப் ஸ்டாண்டுமே கொடுத்துருக்காங்க, ரிமோட் கொடுத்துருக்காங்க, கூடவே வந்து அந்த பேட்டரிஸுமே கொடுத்துருக்காங்க. அதை வந்து இந்த ஸ்பெசிஃபிக்காக நம்ம மென்ஷன் பண்ணோம், ஏன்னா மீல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால் மவுண்ட்டும் கிடையாது, ப்ளஸ் அதுக்கு அந்த ரிமோட்டுக்குண்டான ஒரு ரெண்டு பேட்டரி கூட வந்து அவங்க கொடுக்கறது கிடையாது. ஸோ அந்த விதத்தில் இந்த ரெண்டு டிவியுமே வந்து ஒரு நல்ல விஷயம் கொடுத்துருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து காமன் விஷயங்கள். இப்போ வந்து நம்ம டிஃப்ரென்சஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம ப்ரைஸிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ், இப்போ வந்து கரண்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிவிஸுமே அக்ராஸ் த ரேஞ்ச் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. முன்னாடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போது ஹைசென்ஸ் டிவி வந்து 33.5 இருந்தது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 36,000 வந்து சேல் பண்ணுறாங்க. ஈவன் அமேசான் பேசிக்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ப்ரைஸாக வந்து 30K இருந்தது, பட் இப்போ நான் கரண்ட் ப்ரைஸிங் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 32K இருக்குது. ஈவன் மீயோட இதையுமே வந்து ஜஸ்ட் இப்போ நம்ம மென்ஷன் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா வந்து 30K லான்ச் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஒரு ப்ரைஸ் இன்க்ரீஸில் வந்து 32 பண்ணாங்க, இப்போ அவங்களுமே வந்து 35K வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எதனால அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ், நடுவில் வந்து அந்த டிஸ்பிளே பேனலுக்கு உண்டான டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க, பட் அதனால ஒரு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, பட் இப்போ வந்து ஃபர்தருமே வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து ரிப்பப்ளிக் டே சேல் வரப்போகுது, 20th 24th வரைக்கும் போத் ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் இருக்குது. ஸோ அப்போ வந்து டெஃபினட்டாக வந்து இந்த ப்ரைஸ் கம்மியாகும், அப்போ நீங்கள் வாங்குறதுக்கு வந்து ஒரு கரெக்டான டைமாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நான். ஸோ இப்போ நம்ம இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்து பார்த்தீங்கன்னா இது வந்து 32K இப்போ வந்து கரெக்டாக சேல் பண்ணியிருக்காங்க, 36K ஹைசென்ஸ், உங்களுக்கு 4K வந்து டிஃப்ரென்ஸ் வருது. அந்த 4K டிஃப்ரென்ஸ்க்கு வந்து ஹைசென்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஆஃபர் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடுத்த டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் சொல்லலாம். ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் பேசிக்ஸில் வந்து 1.5 GB ரேமும் 8 GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஹைசென்ஸில் 2 GB ரேமும் உங்களுக்கு 16 GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. ஸோ 8 GB வந்து உங்களுக்கு அடிஷ்னல் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அண்ட் 0.5 MB வந்து உங்களுக்கு ரேமும் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஹைசென்ஸ் டிவியில். உங்களுக்கு ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இப்போ ஏதாவது ஒரு படம் நீங்கள் பார்க்கணும், உங்களுக்கு வந்து ஃபைல் இருக்குது அப்படின்னு வச்சிங்கன்னா, ஸோ அதை வந்து இமீடியட்டாக ஒரு
ஒரு சென்டிட்டு டிவி அந்த மாதிரி ஒரு ஆப்பில் வந்து டைரெக்டாக உங்கள் மொபைல்லேருந்து டிவிக்கு உடனே நீங்கள் இப்போ அனுப்பி நீங்கள் வந்து அங்கே இமீடியட்டாக வந்து அதில் படம் பார்க்க முடியும். பட் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அமேசான் பேசிக்ஸில் டிவியில் வந்து உங்களுக்கு நீங்கள் கேஸ்ட் பண்ணி அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஹைசென்ஸ் டிவியில் வந்து ரொம்ப நல்ல அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ ரேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 0.5 MB வந்து உங்களுக்கு 0.5 GB ரேம் வந்து உங்களுக்கு அது டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் நான் வந்து அந்த ஃபயர் டிவி ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1.5 GB ரேம் அண்ட் 8 GB இன்டர்னல் ஸ்டோரேஜில் தான் இருக்குது. ஸோ எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 GB ரேம் ப்ளஸ் இந்த கூகுள் ஆண்ட்ராய்ட் டிவியை விட எனக்கு வந்து அந்த உங்களோட அந்த ஃபயர் ஒய்ஸ் வெர்ஷன் வந்து நல்லா ஆப்டிமைஸ்டாக இருக்கிறதுனால பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு வந்து அதில் தான் வந்து இன்னும் பெட்டராக இருக்கிற மாதிரி எனக்கு வந்து பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் போர்ட்ஸ் பற்றி பார்த்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே எல்லா போர்ட்டும் இருக்குது, யூஎஸ்பி போர்ட் உட்பட. பட் அமேசான் பேசிக்ஸ் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு யூஎஸ்பி போர்ட்டில் வந்து ஒரு யூஎஸ்பி போர்ட் வந்து 3.0 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு இப்போ ஃபாஸ்டர் பென்ட்ரைவ் அண்ட் ஃபாஸ்டர் மீடியா கன்செப்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து அமேசான் பேசிக்ஸ் டிவிக்கு வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்தது வந்து நம்ம ஸ்பீக்கர்ஸ் பார்க்கலாம். ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அமேசான் பேசிக்ஸில் வந்து ஒரு 20 W ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஹைசென்ஸ் டிவியில் வந்து 30 W ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ரெண்டுலேயுமே வந்து அந்த டால்ஃபி அட்மோஸ் சப்போர்ட்ன்றது இருக்குது. பட் அந்த வாட் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ ஆப்வியஸ்லி அந்த 30 W ஸ்பீக்கர் இருக்கிறதுனால வந்து ஹைசென்ஸ் டிவியில் சவுண்டு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நேட்டிவாகவே டிவியில் இருக்கிற ஸ்பீக்கரோட சவுண்டே ரொம்ப நல்லாயிருக்கும். 20 W மோசம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து மீடியில் வந்து நம்ம பார்த்துருக்கேன், நான் ஈவன் என்னோட ஐஃபால்கன் 20 W பார்த்துருக்கேன். நம்ம ஹாலுக்கு வந்து அது நல்லா தான் இருக்குது. பட் கம்பேரிட்டிவ்லி 30 W ஒரு அட்வான்டேஜ் ஃபார் ஹைசென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்து மெயின் டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் தான் வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லணும். இந்த பக்கம் வந்து ரொம்ப நாளாக அந்த ஃபயர் டிவி ஸ்டிக்கு அந்த மாதிரி இதிலலாம் யூஸ் பண்ணி ஃபயர் ஒய்ஸ் வந்து பயங்கர ஆப்டிமைஸ்டாக ரொம்ப இம்ப்ரூவ்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபயர் ஒய்ஸ் தான் வந்து இந்த பக்கம் வந்து அமேசான் பேசிக்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து உங்களுக்கு கூகுளிலேருந்து வந்திருக்கிற ஒரு பிளெயின் வெனிலா ஆண்ட்ராய்ட் டிவி அப்படின்னு சொல்லணும். ஸோ டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபயர் ஒய்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் ஏன்னா அந்த கண்டென்ட் அக்ரிகேஷன் எனக்கு வந்து ஃபயர் ஒய்ஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லும். பட் உங்களுக்கு கூகுள் ஆண்ட்ராய்டு டிவியாக இருக்கிறதுனால இந்த பக்கம் ஹைசென்ஸில் வந்து அந்த க்ரோம் காஸ்ட் சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நான் எனக்கு க்ரோம் காஸ்டில் ஃபயர் டிவி வந்திருக்கு. நான் அதில் வந்து நான் யூஸ் பண்ணி யூடியூப் டு யூடியூப், ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆப் டு ஆப் வந்து நீங்கள் வந்து கேஸ்ட் பண்ண முடியுது. பட் அது இல்லாமல் வந்து உங்களுக்கு அந்த மிரரிங் சப்போர்ட்டுமே வந்து டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு டிஸ்பிளேயில் போயிட்டு அந்த மிரரிங் அப்படின்னு ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோனில் ஒயர்லெஸ் டிஸ்பிளே சப்போர்ட் இருந்தது அப்படின்னா அது மூலமாக நீங்கள் உங்கள் ஃபோனையுமே வந்து அங்கே வந்து கேஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதுமே வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது மீ டிவி பற்றியும் ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நான். ஏன்னா மீ டிவியில் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இருக்கிற ஒரே அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் நான் சொல்லுவேன் நான். ஏன்னா அவங்களோட பேட்ச் வால் வந்து ஈவன் அந்த ஆண்ட்ராய்ட் டிவி மேலே அவங்க அந்த பண்ணியிருக்கிற அந்த பேட்ச் வாலோட சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயுமே அந்த கண்டென்ட் அக்ரிகேஷனாக இருக்கட்டும், அந்த சேனல்ஸை வந்து நம்ம மெயின் ஸ்க்ரீன்லேருந்தே பார்க்குறதா இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் அவங்களுடைய மெயின் அட்வான்டேஜ். ஸோ அவங்க இது டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா டால்ஃபி விஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இது ஒன்று தான் மேஜர் அட்வான்டேஜாக இருந்தது. இந்த பக்கம் வந்து ஹைசென்ஸ் டிவியில் இது வரைக்கும் நான் வந்து ஹைசென்ஸ் டிவி தான் எல்லாத்துக்கும் சஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டயத்தில் டால்ஃபி விஷன் அப்புறம் வந்து டியூவல் வைஃபை 16 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அதெல்லாமே வந்து நல்ல அட்வான்டேஜாக இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அட்வான்டேஜையும் இந்த பக்கம் அந்த டால்ஃபி விஷன் அப்படின்ற அந்த ஃபீச்சர்ஸோட அட்வான்டேஜையும் எடுத்து ரெண்டையும் கிளப் டுகெதர் பண்ணி ஒரு டிவி இது ரெண்டை விட ப்ரைஸ் கம்மியாக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது வந்து அதுதான் ஒரு மேஜர் அட்வான்டேஜ் ஃபார் அமேசான் பேசிக்ஸ் அப்படின்னு நான் சொல்வேன் நான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ரெண்டு டிவியில் வந்து எந்த டிவியை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? இல்லை இந்த ரெண்டு டிவியில் பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுனால கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் செக் பண்ணிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் நான். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.